அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வெண் இளமோ பேசிட்டு இருக்கேன். எல்லோரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமா சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேனல்ல அநேக உடல்நலன் சார்ந்த தகவல்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறையாக ஒரு உடல்நலன் சார்ந்த தகவல் சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா வின் ஒமேகா 3Q10+. இந்த வின் ஒமேகா 3Q10+ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன நன்மைகள் இருக்கு, இது நம்ம ஏன் எடுக்கணும், எடுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ கண்டிப்பாக இணைந்திருங்கள், முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க, நன்மைகளை தெரிந்து கொண்டு வாங்கி பயன்படுத்துங்கள். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நான் பயன்படுத்துவதற்கென்று இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். சோ இப்ப இதை உங்க முன்னாடி ஓபன் பண்ணி காட்ட போறேன், பார்க்கலாம் பாருங்க. இதோ சீல் பாருங்க, இன்னும் ஓபன் பண்ணாம அப்படியே தான் இருக்கு. இப்போ உங்க முன்னாடி தான் நான் ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணியாச்சு. இது பார்க்கலாம். நம்ம வின்ஃபினித் வின் ஒமேகா 3Q10+ பாத்தீங்கன்னா தெரியுது, உங்களுக்கு அநேகமா தெரியும் நினைக்கிறேன். இந்த 3Q10+ பத்தி தான் இப்ப நான் ஓபன் பண்ணி காட்ட போறேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லி டைப்ல இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் ஃபார்மேட் இல்லாம ஜெல்லி டைப்ல நம்ம கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. வருடங்களாகவே ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு என்பது கெட்ட வார்த்தையாகவே மாற்றிவிட்டார்கள். கொழுப்பு என்றாலே நமது உடம்புக்கு கேடு விளைவிக்கும் என்றும், அது நம் உடல் எடையை அதிகரிக்கும், கொழுப்பு நம் உடலுக்கு கேடு என்று பல விதங்களில் பலரும் பேசிக்கொண்டே வருகின்றார்கள். ஆனால் கொலஸ்ட்ரால் எப்படி நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று இருக்கிறதோ, அதே மாதிரி ஃபேட் என கூறக்கூடிய கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பும் இருக்கிறது. இதேபோல் கார்போஹைட்ரேட்டும் நல்ல கார்போஹைட்ரேட் கெட்ட கார்போஹைட்ரேட் உள்ளது. அனைத்து கொழுப்புகளும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்ல. சொல்லப்போனால் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் கொழுப்பு மிக மிக முக்கிய காரணம் வகிக்கிறது. முதலாவது பார்ப்போம், நம் மூளை முற்றிலும் கொழுப்பு சக்தியானது. நம் மூளை இயங்குவதற்கு கொழுப்பு சத்து மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. உடலில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவாக இருந்தால் மூளை இயங்க முதல் உடல் இயக்கம் வரை அனைத்திலும் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக நம் ஹார்மோன் இயங்குவதற்கு மிகவும் முக்கிய தேவையான விட்டமின்கள் ஏ, விட்டமின்கள் டி, விட்டமின் இ, விட்டமின் கே இவை அனைத்தும் கொழுப்பில் இருந்து தான் நம் செல்கள் எடுத்துக்கொள்கிறது என்பதுதான் உண்மை. முதலாவது ஹார்மோன் பிரச்சனை. அதாவது சிறு வயதிலேயே வயதானவர் போன்ற தோட்டம், ஹார்மோன் பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளும் கொழுப்பு சத்து சரியான முறையில் இல்லாதது தான் இதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. மூளை கிட்டத்தட்ட 60% கொழுப்புகளை கொண்டது. அதுவும் முக்கியமாக ஒமேகா 3 சம்பந்தப்பட்டது. இந்த சக்திகள் அனைத்தும் மூளையில் உள்ள செல்கள், நரம்புகள் போன்றவை அனைத்தும் இயங்குவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மூளையில் கிட்டத்தட்ட 60 வயதிலும் இந்த கொழுப்பு சத்தானது மிகவும் முக்கியமாக திகழ்கிறது. இது ஞாபக சக்தி, மூளை செயல்பாடு போன்ற பல விதங்களிலும் உதவி செய்யக்கூடியது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் குறைபாடு இருந்தால் மூளை செயல்பாடும் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறுகின்றனர். ஞாபக சக்தி குறைபாடு, குறைவான மூளை செயல்பாடு என்று பல பிரச்சனைகள் உருவாகும் என்று கூறுகின்றனர். எனவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்பது மூளை நன்றாக செயல்பட ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்ததாக பார்க்கலாம், இருதய சம்பந்தப்பட்ட பல கோளாறுகளுக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு மிகப்பெரிய உறுதியாக அமைகின்றது. நமது இரத்த நாளங்களில் உள்ள நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுவதற்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மிகப்பெரும் உதவியாக இருக்கின்றது. இது கெட்ட கொலஸ்ட்ராலை அழித்து இதயம் தெளிவாக செயல்பட உதவி செய்கிறது. மாரடைப்பு போன்ற பல விதமான பிரச்சனைகளில் இருந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மை பாதுகாத்து கொள்கிறது. ஹார்மோன், தைராய்டு போன்ற பல விதமான ஹார்மோன் பிரச்சனைக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்ல தீர்வாக அமைகின்றது.
உடலில் உள்ள பலவிதமான பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள் மிக பெரும் தலைவலியாக அமைந்து விடுகிறது. ஹார்மோன் பிரச்சனையை சீர் செய்ய வேண்டுமென்றால் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டானது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. உடலில் உள்ள அழுத்தத்தை, மன அழுத்தத்தை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டானது குறைக்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை விரட்டி அடித்து உடலுக்கு நன்மை தந்து நமது ஹார்மோன்களை நல்ல விதமாக பராமரிக்க இந்த ஒமேகா 3 நமக்கு உதவி செய்கின்றது. அடுத்ததாக பார்க்கலாம் தோல், கண்கள் மற்றும் முடியின் நிறங்களை பாதுகாக்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள நன்மைகள் நமது தோல், கண்கள் மற்றும் முடியின் நீளம், நிறம் சீராகவும் செழிப்பாகவும் இருக்க நல்ல முறையில் உதவி செய்கின்றது. கண்களில் கோளாறு உள்ளவர்களின் கண்களின் நிறங்கள் சற்று மங்கலாக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டானது நம் தோலின் செழுமையான நிறம் மற்றும் முடியின் செழுமையான நிறம் ஆகியவற்றை நல்ல அளவில் சீராக பராமரிக்க உதவுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுபோக கண்களை சுற்றியுள்ள கருவளையங்கள் போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உதவி செய்கின்றது. ஆய்வு ஒன்று புற்றுநோய் தடுப்புக்கு மீன் போன்ற கடல்வாழ் உயிரினங்களில் இருந்து பெறப்படும் ஒமேகா 3 என்னும் கொழுப்பு அமிலங்கள் உதவுவதாக கண்டறிந்துள்ளது. ஒமேகா 3-இல் 3 விதமான அமிலங்கள் உண்டு. அதிக முதலாவதான ALA என்னும் கொழுப்பு அமிலத்தை தாவர எண்ணெயிலிருந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது பெறுகிறோம். ஒமேகா 3 எனப்படும் கொழுப்பு அமிலங்களில் இருக்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது அமிலமான EBA DHA என்னும் அமில அமிலமானது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன், கடலுக்கடியில் இருக்கும் பாசி போன்றவற்றில் இருந்து கிடைக்கின்றது. இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பொழுது தாவர எண்ணெயை காட்டிலும் கடல்வாழ் உயிரினங்களில் இருந்து பெறப்படும் அமிலங்களில் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. இது புற்றுநோய் கட்டிகளின் எண்ணிக்கையை அதிக அளவில் குறைப்பதாக தெரிவித்துள்ளது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலமானது மஞ்சளில் காணப்படும் குர்குமேன் என்னும் வேதிப்பொருளோடு இணைந்து எடுத்துக்கொள்ளும்போது நீரிழிவு வராமல் காப்பதாக கண்டறிந்துள்ளது. மண்ணீரல் அலர்ஜியால் உடலில் இன்சுலின் சுரப்பு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால்தான் நீரிழிவு பாதிப்பு நமக்கு உண்டாகிறது. வளரும் பருவம் முதல் உணவில் மஞ்சளும் ஒமேகா 3 இருக்கும் உணவு வகைகளும் சேர்த்து வருவதன் மூலம் உடலில் நல்ல கொழுப்புகளின் அளவு அதிகரிக்கிறது. நீரிழிவு வராமல் தடுக்கப்படுகிறது. நீரிழிவு இருப்பவர்கள் இந்த ஒமேகா 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்சுலின் சுரப்பு தூண்டப்பட்டு நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. குழந்தையின்மை மற்றும் விந்தணுக்கள் பிரச்சனைகளுக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உதவி செய்கின்றது. நல்ல தரமான விந்தணுக்கள் உருவாவதற்கும் குழந்தை பெறுவதற்கும் இந்த ஒமேகா 3-இன் உள்ள சத்துக்கள் நமக்கு உதவி செய்கின்றது. உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபின்னு சொல்லுவாங்க, இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான பல சாத்தியக்கூறுகள் இந்த ஒமேகா 3-இலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே ஒமேகா 3 நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். நமது உடலுக்குள்ளாக இருக்கும் உறுப்புகளில் மிகவும் முக்கியமானது கல்லீரல். கல்லீரல் நலமாக இருந்தால் நாம் பெரும்பாலான நோய்களின் பாதிப்புகள் ஏற்படாமல் காத்து கொள்ள முடியும். அதிகம் கொழுப்பு நிறைந்த உணவுகளை நாம் சாப்பிடுபவர்களுக்கு நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் உண்டாகிறது. இதனால் கல்லீரல் பாதிப்பு உண்டாகி சமயங்களில் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நோயாக மாறுகிறது. ஒமேகா 3 கொழுப்பு அமில சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுபவர்களின் கல்லீரலில் படிந்திருக்கும் கெட்ட கொழுப்புகளை அறவே நீக்குகிறது. கல்லீரலின் வீக்கத்தை குறைத்து அதன் வழக்கமான செயல்பாட்டை ஒமேகா 3 கொழுப்பு அமில சத்து ஊக்குவிக்கின்றது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எனப்படும் குறைபாடு நமது உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியமான செல்களையும் புறத்திலிருந்து உள்ளுக்குள் நுழைந்து நோய் பாதிப்பு செல்களாக நினைத்து அவற்றை அழிக்கும் செயலில் இறங்குவதை குறிக்கிறது. இதற்கு சிறந்த உதாரணம் Type 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் கணையத்தில் உற்பத்தியாகும் இன்சுலின் செல்களை
நோய் எதிர்ப்பு மண்டல செல்கள் அளிப்பதாகும். ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இத்தகைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எனப்படும் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைவதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஏடிஎச்டி குறைபாடு நீங்குவதற்கு ஒமேகா த்ரீ உதவி செய்கிறது. ஏடிஎச்டி எனும் குறைபாடு குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒரு வகை மற்றும் மனநலம் சார்ந்த குறைபாடாக இருக்கின்றது. இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எதிலும் கவனம் செலுத்த இயலாமை, அதீத சுறுசுறுப்பு மற்றும் அதீத உணர்ச்சி பெருக்கு கொண்டவர்களாக இருக்கின்றனர். இத்தகைய பாதிப்பு ஏற்பட குழந்தைகளின் இரத்த மாதிரிகளை சோதனை செய்த போது அதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலச்சத்து மிகவும் குறைந்த அளவில் இருப்பதை கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. எனவே இத்தகைய குழந்தைகளுக்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுத்து வந்ததில் அவர்களிடம் மன அமைதி, கவனம் செலுத்தும் திறன், தேவையாக்கு அதிகமான செயல்பாடு குறைவு ஆகியவை உண்டானதை மருத்துவர்கள் தங்களின் ஆய்வுகளில் உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார்கள். ஒமேகா த்ரீ நாம் சரியான அளவில் எடுத்துக்கொள்வதால் நம் உடலில் ஏற்படக்கூடிய நடுக்கு வாதம் எனப்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒமேகா த்ரீ நமக்கு உதவி செய்கின்றது. ஒமேகா த்ரீயை நாம் சரியான அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமது உடலானது சுறுசுறுப்புடன் இயங்குவதற்கு நமக்கு உதவி செய்கின்றது.